இங்கிலாந்தில் புதிய பிரதமராக பதவியேற்ற லிஸ் ட்ரஸ் தவறான நிர்வாக கொள்கைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 45 நாட்களில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதில் லிஸ் ட்ரஸை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் நிதி அமைச்சரும் இந்திய வம்சாவளியுமான ரிஷி சுனக், முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் பென்னி மார்டன் ஆகிய மூவர் இடையே போட்டி நிலவுகிறது. இதில் சுனக்கு 128 பாராளுமன்ற உறுப்பினர்களும் போரிஸ் ஜான்சனுக்கு 100 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இருவருக்கும் இடையே போட்டி நிலவு நிலையில் இரு தலைவர்களிடையே நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் ஒருமனதாக எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக ரிஷி சுனக் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். போரிஸ் ஜான்சன் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.